மக்களே, இந்த வீடியோல நம்ம ஆக்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். சோ இந்த சீட்ல இருக்கிறது எல்லாருமே நடிச்சு காட்டணும். ஃபர்ஸ்ட் யார் நடிக்கிறான்றத பாக்குறதுக்கு முன்னாடி சாபுத்ரி போட்டு முடிவு பண்ணிடுவோம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு சாபுத்ரி. சாபுத்ரி சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டோம். இந்த போட்டியில் முதலாக நமது விஜய் அவர்கள் தான் நடிக்க போறாரு. குட்டாச்சி வாடாங்க, சீட் எடுங்க. எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஐ இந்த இருக்கு, அண்ணனுக்கு வந்திருக்கிறதே. சோ கில்லி படத்துல கில்லி தனலட்சுமி சாமிடா அந்த டைலாக். கில்லி படத்துல இருந்து பிரகாஷ் ராஜுடைய ஒரு மாஸ் பயங்கரமான ஃபேமஸான டைலாக் இப்ப நம்ம விஜய் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காம்பாரு. மாஸ் நாங்க உங்க சீட்டு ஆக்சன். என்கிட்ட இருந்து ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன், திரும்ப சம்பாரிச்சுப்பேன். ஏன் ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திரும்ப வாங்கிப்பேன். யார் நீயா? அது என்ன மாப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என் தனலட்சுமி, என் இதே ஏன்டா, என் டாலிங், என் லவ், என் லவ்வர்ரா, ஐ லவ் யூ. இதான் என் கொரிலா செல்லு. இதான் கொரிலாவா? என்ன அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆள் எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? டேய் எல்லாரும் இங்க வாங்க. சாபுத்ரிச். அடுத்த வீடியோ நடிக்க போறது நம்ம பிரவீன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்ன தெரியண்ட எனக்கு. அவருக்கு என்ன டயலாக் வருதுன்னு பாப்போம். உங்க கையாலே எடுங்கப்பா. அவருக்கு வந்திருக்க டைலாக்கே நல்ல சீட் எடுத்திருக்கா. பருத்தி வீரன், நான் வேணா வேணான்னு சொன்ன அந்த டைலாக். அது கல்யாணி சரிப்பட்டு வர மாட்டேன். யாரா பிடிச்சி இல்லைங்களே, நான் ஆக்ரோஷமா பேசுறேன். புடிங்கிருப்ப போட ஆக்சன். இந்தாரு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல. நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா போக கூடாது வசனம் எல்லாம் பேசுன. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சு வாய மூடுங்க. கமான் போகுது போகுது, அடுத்த 3 பேர் பண்ணணும். நான் வேணா வேணாம் விலைக்கு போகும்போது நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா அவங்க கூட வசனம் எல்லாம் பேசுனேன். நான் வேணா வேணாம் போகும்போது நீ தான் நினைச்ச வேணா வேணாம் விலைக்கு போகும்போது நான் வேணா வேணாம் என்ன சாரி பாவன அப்படிதான் இருக்கணும். அதான் பண்ணி இப்ப இதெல்லாம் தான் போட போறோம். அவனை மாட்டாடா என் பம்பர் கட்ட மண்டையா நடிச்சதியா போடுவாங்க. நான் வேணா வேணா விலைக்கு போகும்போது நீ தான் நினைச்ச தப்பு இல்ல, வாழ்ந்தா உன் கூட தான் வசனம் எல்லாம் பேசுன. வாங்க என்ன சொல்ற அந்த
என்ன சுர்ரா என்ன சுர்ரா இருங்க சார், ஒரே இதுவா இருக்குல்ல. இந்த பண்ணுவ பெருமானே பேசக்கூடாது. சார் 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 சுற்றுறாதீங்க சார், உங்களுக்கு தைரியம் இருந்தா சார் 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 என்ன எதுவும் பண்றாதீங்க சார். சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன், ஊருபடவே மாட்டேன். சார் 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 சுற்றுறாதீங்க சார், உனக்கு தைரியம் இருந்தா நான் எந்த தப்பும் பண்ணல சார். அந்த அஞ்சு கொலையும் நான் எதுவுமே பண்ணல சார். என்ன சுட்ரா பெருமாள், சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். அந்த அஞ்சு கோலையும் நான் எந்த தப்புமே பண்ணல சார், பண்ணதே நான் தாண்டா. போதுமா திரும்ப திரும்ப காமெடி பண்ணிட்டே இருப்பான். அற்புதமாக நடிக்க போகிறார். அண்ணனுக்கு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசன் இல்ல என் கலெக்டர் எரிதல அந்த சீன் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கைய எங்க வச்சிருந்தான் தெரியுமா? எனக்கு ஒண்ணு விலங்களே, ஒத்தவனானா அணைய கட்டிட்டேன்றான், ஒத்தவனானா 15 கோடிய ஏமாத்திட்டேன்றான். ஏழு கலெக்டரே, என் வயிறு எரியுதுலே. கடைசியாக சூரிய நாராயணன் ஏதாவது எடுத்துருவோம். அப்புறம் அண்ணனுடைய சீட்டு கேஜிஎஃப் 8 ஷூக்கு பாலிஷ். ஐயோ, 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். டேய் அகல்வாயா, அதெல்லாம் வேணாம். போய் 2 மசாலா தோசை வாங்கிடு. அண்ணா அந்த பண்ணுக்கு இல்ல. தட்டு நிறைய சோற வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிடுற இந்த உலகத்துல அந்த தட்டு நிறைய சோறு வச்சுட்டு எட்டு ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். தட்டு நிறைய சோற வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிடுற இந்த உலகத்துல தட்டு நிறைய சோற வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிடுற இந்த உலகத்துக்கு உன்னோட வழி புரியாது. நீங்க என்னையா ஜோசியர். என்னோட 20 வருஷ கலைப்பயணத்துல இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்லை. பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் மோரான்ஸ். எங்க